இன்று ஒரு முக்கியமான நாள், சனி பெயர்ச்சி. யார் யாருக்கு என்னென்ன ராசிக்காரருக்கு என்னென்ன நல்ல அனுகூலங்கள் என்று தெரியவில்லை, நீங்கள் சுவாமி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல காலம். காரணம் வந்து, இன்னொரு 7.5 வருடத்திற்காவது, குறைந்தபட்சம் 7.5 வருடத்துக்காவது நம் மனதையும் சிந்தனையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஆளுமை இங்கு மலேசியாவுக்கு வருகை தந்திருக்கிறார், அலீனா மணிமேகலை. அலீனா மணிமேகலை பற்றி நீங்கள் விக்கிபீடியா கூகுளில் தட்டினீங்கன்னா நிறைய விஷயங்கள், அவரை பற்றி அவர் வாங்கிய விருதுகள், அவருடைய ஆவணப்படங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை எல்லாம் விட இன்னும் நெருக்கமாக அவரை புரிந்து கொள்வதற்கு அவருடைய ஆவணப்படங்கள் குறித்தும் அவருடைய நூல்களை வாசிப்பதன் மூலமே அவர் அந்த ஆளுமையை நம்ம நெருங்க முடியும்னு நினைக்கிறேன். சற்று முன்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆவணப்பட தொகுப்பு. அவர் காட்டக்கூடிய வாழ்க்கையும் அவர் காட்டக்கூடிய மனிதர்களும் நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் வாசிப்பு சார்ந்தும் சிந்தனை சார்ந்தும் இன்னும் முன்னகர்ந்து வர வேண்டியிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல், லீனா மணிமேகலை பற்றிய இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய ஒரு கவிதை தொகுப்பு எனக்கு ஞாபகத்து வருகின்றது. ஊரின் அழகிய முதல் பெண் அப்படி சொல்லி ஒரு கவிதை தொகுப்பு. உண்மையிலே அவர் ஊரின் முதல் அழகிய பெண் தான். காரணம், அதிகாரங்களும் முதலாளிகளும் காட்டத் தவறிய அழுக்குகள் என்று புறக்கணித்த வாழ்க்கையும் மனிதர்களையும் அழகுப்படுத்தி அடையாளம் கண்டு உலகிற்கு சொன்னதால் அவர் உண்மையில் ஊரின் முதல் அழகிய பெண் தான். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டியது, இந்த பூமியில் பிறந்த எல்லோருக்கும் வந்து தன் கருத்தையும் உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் வந்து ரொம்ப அவசியம். அது மறுக்கப்படும் பொழுது நாம் அமைதியாக இருப்பது என்பது ரொம்ப ஆபத்து, அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம். அந்த வகையில் லீனா மணிமேகலை வந்து இதுக்கு ஒரு முன்னுதாரணமான படைப்பாளி, ஒரு ஆளுமை. காரணம், ஊடல் .com சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. ஊடல் .com அவரை பற்றி ஒரு அவதூறை வெளிப்படுத்திய போது அதுக்கு எதிராக சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து ஊடல் .com-ஓட ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு அவர் சென்று தன்னோட நியாயங்களையும் தன் கருத்துக்களையும் சொல்றதுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று அவர் போராடினார். அது மறுக்கப்பட்ட போது ஒரு நீங்கள் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு போர்டை அவர் பிடிச்சிக்கிட்டு அந்த அரங்கத்திலே வந்து அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை, ஒரு படைப்பாளி தன் நியாயங்களை சொல்வதற்கு ஒரு இடம் அளிக்கப்பட வேண்டும், மேடையில் அந்த நிமிடங்கள் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் கேட்டும் மறுக்கப்பட்டது. இருந்தாலும் அவர் போராடினார். அங்குள்ள அதிகாரம் மாணவர்கள் ஏவி அவர்கள் மீது வன்முறையை ஏற்படுத்தினார்கள். இது காரணம் வந்து நாம் அமைதியாக இருந்து விடுவது என்பது ஒரு சமரசம், அது எப்பொழுதுமே கூடாது. அதை விட ஒரு படைப்பாளிக்கு என்ன முக்கியம்? அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை லீனா மணிமேகலை. ஓகே, அடுத்ததாக, லீனா மணிமேகலை தமிழ் கவிஞர், ஆவண நிகழ்பட கலைஞர், சமூக செயற்பாட்டாளர், களப்பணியாளர் என இடையறாது பல வகைகளில் சமூகம் இலக்கியம் கலை என இயங்கி வருபவர். பெண்கள் உரிமைகள், பாலியல், சமூக ஒடுக்குமுறைகள், ஈழ போராட்டம் உட்பட இன்னும் பல கோணங்களில் சமூகத்தின் விளிம்பு நிலை வாழ்க்கையை தன் இலக்கியத்தின் ஊடாகவும் சினிமாவின் ஊடாகவும் அழுத்தமாக வெளிக்கொண்டு வந்தவர் என்றே சொல்லலாம். ஆண் வயப்பட்டிருந்த கலை, சினிமா, கவிதை என அனைத்திலும் படிந்து கிடந்த ஆண் மொழியையும் ஆணாதிக்கத்தையும் அயோக்கியத்தனங்களையும் தன் மாற்று பார்வையின் வழி கலைந்த பெண்ணியவாதிகள் லீனா குறிப்பிடத்தக்க ஒருவர். தனது சிறு வயதில் அப்பாவின் மடியில் படுத்துக்கொண்டே திரையரங்குகளில் பிலிம் சொசைட்டி படங்களை பார்த்ததிலிருந்து அப்பாவிற்காக சில சினிமா கட்டுரைகளை ஆங்கிலத்திலிருந்து மொழி பெயர்த்தது வரை அவருக்கும் சினிமாவுக்குமான நெருக்கம் ஆரம்பமாகிறது. கல்லூரி காலங்களில் மாணவர் இயக்கங்களோடு சேர்ந்து கிராமங்களில் தெரு நாடகங்கள் போட்ட அனுபவமே அவரை மக்கள் சினிமாவை நோக்கி நகர்த்தியுள்ளது. அந்த சினிமாவின் மீதான ஈடுபாடு அவரை தமிழ் சூழலில் மிக முக்கியமான படமாக கொண்டாடப்பட வேண்டிய இந்திய பனோராமாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தமிழ் படமான செங்கடலை இயக்க வைத்திருக்கிறது. ஏறக்குறைய உலகிலே மிக நீளமாக போர் என்று சொல்லக்கூடிய இலங்கை போரின் இருண்ட பகுதிகளை படமாக்கியதன் மூலம் செங்கடல் உறைந்து போன தமிழ் மனசாட்சிகளை கீறி பார்த்திருக்கிறது என்றே அரிய விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள். இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வந்து சேரும் அகதிகளின் வாழ்வையும் இலங்கை கடற்படையினால் கொன்றொழிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் வாழ்வையும் மிக துணிச்சலுடன் எடுத்து எம்பிய செங்கடல் திரையிட மறுக்கப்பட்டது. லீனா தன் சொந்த முயற்சியால் விடாப்பிடியாக அப்படத்தை உலகில் நடந்த பெர்லின் திரைப்பட விழா, சிங்கப்பூர் திரைப்பட என 20-க்கும் மேற்பட்ட உலக திரைப்பட விழாக்களில் கவனம் பெற செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல், மும்பையில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் இந்தியாவை பிரதிநிதித்து சென்ற ஒரே தமிழ் சினிமா செங்கடல் தான். மதுரையை ஒட்டி இருக்கும் மகாராஜபுரம் என்ற கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் மகளாக பிறந்தவர் தான் லீனா. சமூகத்திற்குள் இருக்கும் ஏற்றத்தாழ்வுக்கு எதிராகவும் பெண்களின் மீது செலுத்தப்படும் பாரம்பரியமான வன்முறைகளுக்கு எதிராகவும் லீனாவின் கலை வெளிப்பாடுகள் உச்சத்தை அடைந்து சமூகத்தால் கவனிக்கப்பட்டும்
விமர்சிக்கப்பட்டும் தாக்கப்பட்டும் வருகின்றன. இதுவரை அவர் 4 கவிதை நூல்களை வெளியிட்டுள்ளார். உலகின் முதல் அழகிய பெண், ஒற்றை இலை என, பரத்த இருள் ராணி, அந்தரக்கனி என அனைத்தும் தமிழ் கவிதை சூழலில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவையாகும். உலகின் அழகிய முதல் பெண் தொகுப்பிற்கு கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் 2009 இயல் கவிதை விருதை வழங்கியது. லீனா ஒரு தன்னிறகற்ற சினிமாவில் மிகவும் சுதந்திரமாக இயங்கக்கூடிய இயக்குனர். சமூக நீதி, பால் பேதங்களுக்கு எதிரான சமத்துவம், சாதியத்தின் கொடூரமான மனநிலைகள், பெண்ணியம் என பல கோணங்களில் பெண் சார்ந்தும் சமூக சார்ந்தும் இதுவரை 12 படங்களை அவர் இயக்கியுள்ளார். அவற்றுள் தேவதைகள், பலிபீடம், மத்தம்மா, பறை, அலைகளை கடந்து போன்ற ஆவணப்படங்கள் கவனிக்கத்தக்கது. சர்வதேச பெண் ஊடகவியாளர்கள், சோசியலிஸ்ட் இளைஞர்கள், சிக்காகோ பெண் திரைப்பட இயக்குநர்கள் சந்திப்பேன லீனாவின் நட்பு வட்டமும் உலக பயணமும் அவரின் ஆளுமையை தமிழ் சூழலில் மேலும் தீவிரமாக கொண்டு சென்றுள்ளன. தேவதைகள் எனும் லீனாவின் ஆவணப்படம் அவரை சர்வதேச அரங்கில் மிக முக்கியமான ஆவணப்பட இயக்குநராக நிலைநிறுத்தியது. பெர்லின் திரைப்பட விழா, கென்யாவின் சர்வதேச பெண் திரைப்பட விழா, முனிச் சர்வதேச திரைப்பட விழா அரிசன் விருதுக்காக போட்டியிட்டது. மும்பை சர்வதேச திரைப்பட விழாவில் தங்கச்சங்கு விருது வாங்கியது. ரோம் திரைப்பட விழாவில் பங்கு பெற்றது. இன்னும் பெல்போர்ன், பெல்கிரேட், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற சர்வதேசத்தில் பறந்துபட்டு லீனா மணிமேகலையை திரைப்படைப்பாளியாய் கொண்டு சென்றது அவருடைய தேவதைகள் ஆவணப்படம் தான். இன்னும் நிறைய விருதுகள் அவர் பெற்றிருக்கிறார். எனது சினிமா உடனே சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு புதிய உரையாடலை தொடக்கி வைக்கும் என சொல்லும் லீனா மணிமேகலின் கலை முயற்சிகள் நிச்சயம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு ஏற்கனவே ஊறி போய் கிடக்கும் தமிழ் சிந்தனை மரங்களை உடைத்து வெளிவரும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் லீனா என்ற இந்த ஆளுமையை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.